G20 மாநாட்டுல கலந்து கொள்ள வந்த விருந்தினர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி என்னென்ன பரிசுகளை வழங்கியிருக்கா தெரியுமா? டெல்லியில G20 மாநாடு நடந்துச்சு. இந்த மாநாட்டுல G20 உறுப்பு நாடுகளின் பிரதிநிதிகள் கலந்துகிட்டாங்க. இதனால டெல்லி விழாக்கோலம் பூண்டுச்சு. பிரதமர் மைதானத்துல பாரத் மண்டபத்துல இந்த மாநாடு நடந்துச்சு. G20 மாநாட்டுக்கு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன், பிரான்ஸ் அதிபர் மேக்ரான், இங்கிலாந்து அதிபர் ரிஷி சுனக் உள்ளிட்டோர் வருகை தந்திருந்தாங்க. இதுல சைனா அதிபரும் ரஷ்ய அதிபரும் மட்டுமே கலந்துகல. அவங்களுக்கு பதிலா அவர்கள் நாட்டு பிரதிநிதிகள் கலந்துகிட்டாங்க. இவங்க டெல்லியில இருக்க ஸ்டார் ஹோட்டல்கள்ல தங்க வைக்கப்பட்டாங்க. இந்த நிலையில G20 மாநாட்டுக்கு பாதுகாப்பை பலப்படுத்த தலைநகர் டெல்லி போலீசார் துணை ராணுவ படையினரின் கட்டுப்பாட்டுல இருந்துச்சு. பிரகதி மைதானத்தை சுற்றி வெளியாட்கள் யாரும் அனுமதிக்கப்படல. அந்த சாலையில எந்த வாகனங்களுக்கும் அனுமதி இல்ல. அத்தியாவசிய பொருட்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டது. இந்த நிலையில G20 மாநாட்டுல ஆப்பிரிக்க யூனியனை இந்தியா இணைத்துச்சு. இதனால இனி இந்த அமைப்பு G21 அழைக்கப்படும். இந்த மாநாட்டுக்கு வந்த உலக தலைவர்களுக்கு காஷ்மீர் பஷ்மினா முதல் சுந்தர்பன் தேன் வரைக்கும் பல பரிசுகளை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வழங்கியிருக்காரு. இந்தியாவின் கலாச்சார மரபுகளை பிரதிபலிக்கிற வகையில பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டுச்சு. சூஷா மரத்தால் செய்யப்பட்ட இசை பெட்டிய பரிசா வழங்கியிருக்காரு பிரதமர் மோடி. அதன் மீது பித்தளை தகடு போடப்பட்டிருந்துச்சு. கையால் செய்யப்பட்ட இந்த பெட்டியில வேலைப்பாடுகள் செய்யப்பட்டிருந்துச்சு. இந்த பெட்டி முன்னொரு காலத்துல புதையல் வைக்க பயன்படுத்தப்பட்டுச்சு. அடுத்ததா காஷ்மீரி பஷ்மினா சால்வைகள். இது ஆடம்பரமானது, உலகில் மிகவும் பிரபலமானது. இந்த சால்வைகள் அரிதான துணிகள்ல செய்யப்படுது. இந்த கம்பளி சாந்தாங்கி எனும் ஆட்டிலிருந்து பெறப்படுது. இதுக்காக ஆட்டின் முடி வெட்டப்படுறது இல்ல. இந்த ஆடு 14 அடி உயரத்துல மட்டுமே காணப்படும். இந்த சால்வை முற்றிலும் கையால செய்யப்பட்டது. அடுத்த பரிசு சுந்தர்பன் மல்டி புளோரா சதுப்பு நில தேன். உலகின் மிகப்பெரிய சதுப்பு நில காடு சுந்தர்வன காடு தான். இது வங்காள விரிகுடாவில கங்கை, பிரம்மபுத்திரா, மேக்னா நதிகளின் சங்கமத்தால் உருவான டெல்டாவில அமைஞ்சிருக்கு. இங்க இருக்க மக்கள் தங்களோட உயிரை பணைய வச்சு காட்டுக்குள்ள போய் தேனீக்களிடமிருந்து தேனை சேகரிக்கிறாங்க. இந்த தேனில் அதிகமா ஃபிளாவோனாய்ட்ஸ் காணப்படுது. அது போல காஷ்மீர் குங்குமப்பூவும் பரிசா கொடுக்கப்பட்டிருக்கு. அதன் விலை அதிகமா இருக்கிறதுனால இத சிகப்பு தங்கம்னு அழைக்கிறாங்க. குங்குமப்பூ சாகுபடியின் முழு வேலையும் கைகளால செய்யப்படுது. ஒரே ஒரு அவுன்ஸ் குங்குமப்பூவை பெற ஆயிரக்கணக்கான பூக்கள் கைகளாலேயே அறுவடை செய்யப்படுது. டார்ஜிலிங் தேநீர் உலகின் மிக விலை உயர்ந்த தேநீர். 3000ல் இருந்து 5000 அடி உயரத்துல டார்ஜிலிங் மூடுபனி மலைகள்ல தேயிலை தோட்டங்கள் இருக்கு. இங்கதான் இந்த இலை தயாரிக்கப்படுது. இதுக்காக மென்மையான தளிர்கள் மட்டுமே தேர்வு செய்யப்படுது. நீலகிரி தேயிலை இந்தியாவில பயிரிடப்படுது. இந்த டீ ஆனது 1000ல் இருந்து 3000 அடி உயரத்துல வளர்க்கப்படுது. அரக்கு காபி உலகின் முதல் டெராயன் மேப் செய்யப்பட்ட காபி. இது ஆந்திராவின் அரக்கு பள்ளத்தாக்குல இருக்க இயற்கை தோட்டங்கள்ல வளர்க்கப்படுது. இந்த காபி செடிக்கு இயற்கை உரத்தையே பயன்படுத்துறாங்க. இதன் வாசனை மிகவும் சிறப்பா இருக்கும். அதே போல காதி ஆடைகளும் வழங்கப்பட்டிருக்கு. இந்தியாவின் G20 தலைவர் பதவியை நினைவு கூர்ற வகையில G20 தபால் தலைகளையும் நாணயங்களையும் பிரதமர் மோடி வெளியிட்டாரு. இந்த பரிசு பொருட்கள் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிருங்க. இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை தெரிஞ்சுக்க ஒன் இந்தியா தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.